சரி ரேகா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரியா, அத்தைக்கிட்ட சொல்லிடு, நான் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அண்ணி இருங்க அண்ணி, நான் உங்களை வந்து கூப்பிட்டு வந்து விட்டு வரேன். இல்ல, பக்கத்துல தானே நான் போய்க்கிறேன் ரேகா. இருக்கட்டும் அண்ணி, அம்மா திட்டுவாங்க. சரி சரி, வா ரேகா. ஹே பிரியா. ஹை மினி ஆன்ட்டி. அம்மா நீங்களும் வந்திருக்கீங்களா? ஆ, இப்பதான் நான் தெரியுறேனா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, நான் கொஞ்சம் அங்க இருந்ததுனால கவனிக்கல. நீதான் கவனிக்கல, என் வீட்டுக்கு வரப்போற மருமகளும் என்ன கவனிக்கலையே. இல்ல, நான் உங்களை பார்க்கல ஆன்ட்டி. அதான் சரி, உங்க வீட்டு மாப்பிள வரல எங்கன்னு கேட்டீங்களா? ஐயோ ஆமால, எங்கம்மா அவரு? பேச்சு கேட்கணும்னு தோணுச்சே. அவன் என்னம்மா வெட்டியாவா இருக்கான், அவனுக்கு 1000 வேலை. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் கொஞ்ச நேரத்துல வரோன்னா அவனுக்கு அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரிம்மா, போய் நீங்க சாப்பிடுங்க. ஆ, இது நம்ம வீட்டு சீமந்தம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ போய் சாப்பிடு ஃபர்ஸ்ட். ஆ சரிங்கம்மா. மினி ஆன்ட்டி, மூக்கு பத்திரமா பாத்துக்கோங்க. ஹே பிரியா, என்ன கிண்டல் பண்ணாத. சரி சரி, நான் வந்துடுறேன். இதோ அண்ணி, நீங்க உள்ள போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க அண்ணி. சரி ரேகா, அத்தை கிட்ட நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லு. சரிங்க அண்ணி, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் ஒரு 1 hour கழிச்சு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். சரி ரேகா, நான் போய் படுக்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு தூக்கத்தை போட்டாதான் செட் ஆகும் நமக்கு. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது. ஆமா, உங்க மூக்கு ஏன் இப்படி இருக்கு? என்ன ஆச்சு, உங்க மூக்குல ஏன் அடிபட்டுச்சு? அதுவா, நான் பக்கத்து ஊருக்கு போயிருந்தேன். அங்க ஒரு ஃப்ராட் பையன் இருந்தான். அவன் சரியான திருட்டு பையன். என் பேகை திருடினது இல்லாம அதுல ஒரு பொருளும் இல்லைன்னு என் மூக்கை வேற பஞ்சர் பண்ணி விட்டுட்டான். எனக்கு எப்படி தெரியுமா இருந்துட்டு, இப்ப 2 நாள் ஆகுது, ஆனா இது இன்னும் ஆறவே இல்லை. ரொம்ப வலிக்குச்சு எனக்கு, வெளியவே போக அசிங்கமா இருக்கு எனக்கு. ஐயோ, ஃப்ராடு பையன் பேகை பிடுங்கிட்டானா? ஒருவேளை நம்ம பையன் பிடுங்கிட்டு வந்தானே, இதனோட பேக் தானா? பக்கத்து ஊருன்னு வேற சொல்லுதே. ஐயோ, என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கால் மீ மினி, நான் ஒன்றும் அம்மா இல்லை. ஐயோ, இந்த அம்மா கிட்ட இருந்தா பேக் அடிச்சுட்டு வந்தானா? இது பக்கத்துலயே நம்ம உட்காந்துருக்கோமே, என் பையன் வேற வர டைம் ஆகுதே. சரி சரி, மூக்க பத்திரமா பாத்துக்கோங்க. ஆமாம், நீங்களும் பக்கச்சூருன்னு சொன்னாங்க. உங்க வீடு எங்க இருக்கு? எனக்கு தெரியாதே. அதே சொல்லிட்டாங்களா? என் வீடு இங்கதான். இங்கன்னா எங்க? இருங்க, என்ன யாரோ கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். கூப்பிடுறாங்களா? யாரு கூப்பிட்டா? சரி, நம்ம போய் சாப்பிடுவோம். நமக்கு என்ன வந்துச்சு பாரு, கோல்டு தானே இது. இதை அப்படியே விட்டுட்டு போயிடுச்சுங்களே, நம்ம சுற்ற வேண்டியதுதான். ரெண்டு குட்டி பிசாசுங்க இருக்கே. சரி சரி, இதுங்களை ஏதாச்சும் சொல்லி கிளப்பி விட்டுரும். ஹே குட்டி பசங்களா, உங்களை பாருங்க, உங்க அம்மா அங்க தேடிட்டு இருக்காங்க. போங்க போங்க போங்க. சரிங்க பாட்டி. ஏய் வா சஞ்சனா, போலாம், நம்மள கூப்பிடுறாங்களா? அப்பாடி, யாரும் இல்ல, எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க. இத நம்ம சுட்டுட்டு என்ன, இவங்க நம்மள வீட்டுக்கு வேற கூப்பிட்டுருக்காங்களே. சரி, வீட்டுக்கு போயிடுவோம். நம்ம அப்படியே எஸ்கேப் ஆனாதான் அவங்களுக்கு சந்தேகம் வரும். நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்புவோம். நம்மள என்ன செக் பண்ணவா போறாங்க? நம்ம தான் அவங்க சம்மந்தி ஆக போறோமே. நம்ம பையன்கிட்ட மட்டும் அதை காமிச்சோ ரொம்ப சந்தோஷப்படுவான். சரி சரி, சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுவோம். அப்புறம் நம்ம மேல சந்தேகம் வந்துட போகுது.